தஞ்சை வாணன் கோவை. நம் மட்டத்துக்கு நீண்ட காலமாகவே தமிழ் புலவர்கள் தொடர்பு உண்டு என்று நான் சாட்சி காட்டிய ஒரு விஷயம் அவருடைய ஆராய்ச்சிக்கும் ஒத்தாசை பண்ணியதால் ஆனந்த கூத்தாட ஆரம்பித்து விட்டார். அதென்ன விஷயம்? தஞ்சை வாணன் கோவை என்று கேள்விப்பட்டிருக்கலாம். கோவை என்பது 96 பிரபந்த வகைகளில் ஒன்று. அகப்பொருள் என்பதாக நவரசங்களில் சிருங்காரத்தை சொல்கிறார்கள் அல்லவா, அந்த ரசப்பிரதானமாக ஆக்கப்பட்ட காவிய வகைகளில் ஒன்றே கோவை என்பது. இப்படி நாயிகா பாவத்தில் ஈஸ்வராராதனையே செய்து மாணிக்க வாசக சுவாமிகள் செய்த நூலுக்குத்தான் கோவை என்பதே டைட்டிலாகி திருக்கோவையார் என்று பெயர். முதலில் வரும் திரு மரியாதை அடைமொழி, பின்னால் வரும் யார் என்பதும் மரியாதை விகுதிதான். கோவை என்பது தஞ்சையில் இருந்த வாணன் என்ற வள்ளலை பற்றிய ஸ்ருங்கார காவியம். அவனை பற்றி ஒரு கதை உண்டு. ஒரு நாள் தமிழ் புலவர்கள் அவனுடைய அரண்மனைக்கு போன போது அவன் ஊரில் இல்லை. ஆனால் அவனுடைய ராணி இருந்தாள். அவளும் நல்ல ரசிகத்தனம் உள்ளவள். அதனால் வந்த புலவர்கள் வெறுமே திரும்ப வேண்டாம் என்று அவளுக்கே தாங்கள் இயற்றி வந்திருக்கும் பாட்டுக்களை பாடி காட்டுவது, அந்த புலவர்கள் பாஷையில் சொல்வதானால் திருச்செவி சாற்றுவது என்று முடிவு பண்ணி அப்படியே செய்தார்கள். இவளையும் ஒரு தமிழ் பாட்டி என்று சொல்லிவிடலாம். எப்படி என்றால், வயசிலே இவள் பாட்டி இல்லை, யௌவன பிராயத்தில் இருந்தவள்தான். ஆனால் பாட்டுக்களை புலவர்களிடமிருந்து பெற்றவள் அல்லவா, அதனால் பாட்டி என்று சொல்லலாம். பாட்டு சமர்ப்பணத்துக்கு பாத்திரமானதால் பாட்டியான தஞ்சை வாணன் பத்தினி அவனை போலவே அல்லது அவனையும் விட அதிகமாகவே தானும் புலவர்களை சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவர்கள் பாடிய ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு தாம்பூல மரியாதை பண்ணினாள். ஒவ்வொரு தாம்பூலத்திலும் சாதாரண தேங்காய்க்கு பதில் தங்கத்தால் ஆன ஒரு தேங்காயை வைத்து கொடுத்தாள். வாணன் ஊரில் இல்லாத போது இவர்கள் வருவார்கள் என்று முன்னமேயே தெரிந்து நிறைய ஸ்வர்ண தேங்காய்கள் பண்ணி வைத்து கொண்டிருந்தாள் போல் இருக்கிறது. புலவர்கள் ஒரே சந்தோஷமாக விடை பெற்று கொள்ளும் சமயத்தில் தஞ்சை வாணன் திரும்பி வந்து விட்டான். ராணி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு தங்க தேங்காய் கொடுத்தாள் என்றதும் அவனுக்கு ஏக கோபம் வந்துவிட்டது. என்னது, தங்க தேங்காயா? எதற்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம் என்பதில் இப்படியா வியவஸ்தை கெட்டு பண்ணுவது என்று அவளை ரொம்பவும் கோபித்து கொண்டு விட்டு புலவர்களை பார்த்தான். தங்க தேங்காய்களை எல்லாம் திருப்பி கொடுத்துவிட்டு இந்த சபையிலேயே சற்று நேரம் உட்கார்ந்திருங்கள், நியாயமாக உரிய சம்பாவனையை நான் தீர்மானம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொடுக்கிறேன் என்றான். ராணிக்கு ஈயாடவில்லை, புலவர்களுக்கும் ரொம்ப ஏமாற்றமாயிற்று. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் தேங்காய்களை வாணனிடம் திரும்பி கொடுத்தார்கள். அவன் அரண்மனைக்கு உள்ளே போய்விட்டான். சபா மண்டபத்தில் அவனுக்காக காத்து கொண்டிருந்த புலவர்கள் கொடை வள்ளலாகவும் மரியாதை பண்பில் மிக்கவனாகவும் இருந்தவன் என்ன இப்படி அடியோடு மாறி நம்மை இத்தனை நேரம் காக்க வைக்கிறானே என்று அலுப்படைந்தார்கள். வாணன் ராணி சகிதம் திரும்பி வந்தான். புலவர்களுக்கு சம்பாவனை பண்ணினான். என்ன சம்பாவனை என்றால், அந்த தங்க தேங்காய் ஒவ்வொன்றிலும் மூன்று கண்களுக்கு பதில் விலை மதிக்க முடியாத மூன்று ரத்னங்கள் பதித்து கொடுத்தான். வெறும் தேங்காயாக கொடுக்காமல் தங்க தேங்காயாக ராணி தந்தாள் என்றால் வெறும் தங்க தேங்காயா தருவது என்றே கோபமடைந்து ரத்னங்கள் பதிப்பித்து கொடுத்தான் அந்த வள்ளல். இவனுடைய ராணி பாட்டி என்றால் இவனும் தமிழுக்கு அள்ளி கொடுத்த தாத்தா, அதனால் தமிழ் தாத்தா தான். இந்த தஞ்சை வாணனை பற்றி சுவாமிநாதையர் ஒரு ஆராய்ச்சி செய்திருந்தார். அதாவது, அவன் ஆட்சி நடத்திய தஞ்சை சோழ தேசத்தில் உள்ள தஞ்சாவூர் இல்லை என்றும், பாண்டிய நாட்டில் உள்ள தஞ்சாக்கூர்தான் என்றும் பல காரணங்கள் காட்டி அவர் முடிவு செய்திருந்தார். மதுரையிலிருந்து மானாமதுரை போகும் ரயில்வே லைனில் திருப்பாச்சேத்தி என்று ஒரு ஸ்டேஷன் இருக்கிறது. அதற்கு ஒரு மைல் தெற்கே போனால் வருவது இந்த தஞ்சாக்கூர்.